முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 45 வயது முதல் 60 வயது வரை கூட்டுநோய் உள்ளவர்கள் என 1,60,00,000 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறுகையில், 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஏதேனும் நோய் இருந்தால் முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி போடப்படும் என தெரிவித்தார். நாடு முழுவதும் 10,000 அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மேலும் 25 ரூபாய் உயர்த்தப்பட்டு 835 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையின் கச்சா எண்ணெய் விலையின் மதிப்பை அடிப்படையாக வைத்து எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மட்டுமின்றி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையையும் தீர்மானிக்கின்றன. அதன்படி பிப்ரவரி மாதத்தில் 3 முறை சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டு 810 ரூபாயாக அதிகரித்தது. இந்நிலையில் தற்போது மேலும் 25 ரூபாய் உயர்த்தப்பட்டு சிலிண்டர் ஒன்றுக்கு 835 ரூபாய் விற்பனையாகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அணுக்கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்படும். மாமல்லபுரம், சதுரங்கப்பட்டினம், கோகிலமேடு, மெய்யூர், எடையூர், கல்பாக்கம், மணமை, குன்னத்தூர், நெய்குப்பி, கடும்பாடி, புதுப்பட்டினம், ஆமைப்பாக்கம், நெல்லூர், விட்டிலாபுரம் ஆகிய பகுதிகளில் பேரிடர் மற்றும் அவசர காலங்களின்போது பொதுமக்களை வெளியேற்றுவது மிகவும் சிரமத்திற்குள்ளாகும் என்பதால் சுற்றுப்புறத்திற்குள் வரும் கிராமப் பகுதிகளில் குறிப்பிட்ட சர்வே எண்களில் உள்ள இடங்களை பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேண்டாம் என நிலா கமிட்டி உறுப்பினர் செயலரின் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் நிலைக்குழு செங்குப்பட்டி அரசு பொறியியல் கல்லூரி அருகே வந்த ஒரு காரை சோதனை செய்ததில் அதில் ஆவணங்கள் இல்லாத 239,000 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் திருவையாறு வட்டாட்சியர் அலுவலக கருவூலத்தில் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ளது பாம்பாறு அணை. பாசன கால்வாய் மூலம் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள சுமார் 4,000 ஏக்கர் நிலங்கள் என கால்வாய் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் பாசன வசதி பெறும். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரா பானுரெட்டி 24ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து வைத்தார். தொடர்ந்து சுழற்சி முறையில் 105 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக அடுத்த நாளே நீர்வரத்து நிறுத்தப்பட்டு கால்வாய்கள் நீர்வரத்து இன்றி காய்ந்து கிடக்கிறது. இதனால் விவசாயிகள் பெருத்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சுங்கச்சாவடியில் காரைக்குடியிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற கார் ஒன்றில் பாஸ்டாக் முறையில் போதிய தொகை இல்லாததால் 2 மடங்கு கட்டணம் வசூல் செய்யப்பட்டது. இதனால் சுங்க ஊழியரிடம் காரில் சென்றவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சுங்கச்சாவடி ஊழியர்களும் காரில் பயணித்தவர்களும் கைகலப்பில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நமனசமுத்திரம் போலீசார் இருதரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி அருகே ஜெகதேவி கிராமத்தில் அமைந்துள்ளது முகமது சுலைமான் ஷா காதிரி தர்கா. இங்கு ஹஸ்ரத் ஷேக் முகமது அன்வர் ஷா காதிரியின் 15ஆம் ஆண்டு உருஸ் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த விழாவின் போது தர்காவில் சிறப்பு பாத்தியா நடைபெற்ற விழாவில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி வைத்து இஸ்லாமியர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த விழாவினைத் தொடர்ந்து சந்தனக்குடம் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு உருஸ் பவனி நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை எவ்வாறு அமல்படுத்த வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானதையடுத்து தமிழகம் முழுவதிலும் தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வர தொடங்கியுள்ளது. இதையடுத்து சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 1 கம்பெனிகளைச் சேர்ந்த 150 மத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் அசாமிலிருந்து ரயில் மூலம் மதுரையில் ரயில் நிலையத்திற்கு வந்து பின் அங்கிருந்து 3 லாரிகளில் ராமநாதபுரம் வந்தடைந்தனர். இந்த பாதுகாப்பு படையினர் உள்ளூர் காவலர்களோடு இணைந்து தேர்தல் வாக்குப்பதிவு நாள் வரை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் உயிர் வாழ ஒரு மரம் என்ற தலைப்பில் மாணவர்கள் மத்தியிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கின் போது மரங்களின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நழுவல் என்ற குறும்பட காட்சி திரையிடப்பட்டது. தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் சூழலியல் செயற்பாட்டாளர் யோகநாதன் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் இந்த விழாவில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு முத்துமாரியம்மன் எழுந்தருள கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் அம்மனுக்கு தினம்தோறும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மன் வீதி உலா நடைபெறும். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் களத்தில் இறங்கிய 12 காளைகளை 108 வீரர்களில் மாடு ஒன்றிற்கு 9 வீரர்கள் வீதம் கொடுக்கப்பட்ட 25 நிமிடங்களில் அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற காளைக்கும் காளையை அடக்கிய வீரர்களின் அணிக்கும் ரொக்கப் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் விதிமுறையின் காரணமாக பரிசுகள் ஏதுமின்றி போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை காண சுற்றுவட்டார பகுதியினைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் குவிந்திருந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் தமிழ்நாடு கோவம்ச ஆண்டி பண்டாரத்தார் சமூக முன்னேற்ற நலச்சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் முடிவில் அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சுந்தரவடிவேல் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் தங்கள் சமூகத்திற்கான 2.5% உள் இடஒதுக்கீட்டை ஏற்க முடியாது என அவர் தெரிவித்தார். எனவே தமிழ்நாடு கோவம்ச ஆண்டி பண்டாரத்தார் சமூகத்தினர் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவை ரயில் நிலையத்தில் திருவனந்தபுரத்திலிருந்து ஹைதராபாத் வரை செல்லும் வண்டி 3வது நடைபாதையில் வந்துள்ளது. ஓடும் ரயில் பயணி ஏற முயற்சித்தபோது கால் தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது வண்டியின் கம்பியை பிடித்துக் கொண்டே சிறிது தூரம் இழுத்துச் செல்கையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் சிறிஜித் துரிதமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றினார். மேலும் இச்சம்பவம் குறித்து ரயில்வே உயரதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலரை வெகுவாக பாராட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் வாரப்பூர் ஐயனார் கோவில் மாசி திருவிழா நடைபெற்றது. இதில் மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கனிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஐயனார் வீச்சிருக்க மங்கள இசை முழங்க தேர்பவனி நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் இருந்து தமிழ் என்பவர் 4 பேருடன் சென்னை வடபழனியில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக காரில் சென்றுள்ளனர். அப்போது கார் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் விஆர்பி சத்திரம் பகுதியை கடந்தபோது பஞ்சராகியுள்ளது. இதையடுத்து சாலையோரமாக காரை நிறுத்திவிட்டு ஸ்டெப்னியை மாற்ற முயற்சி செய்துள்ளனர். அப்போது அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி ஒன்று காரில் மோதியதில் ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தமிழ் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காரில் இருந்த இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தியதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பறக்கும் படையினர் அரசியல் கட்சியினர் சாலை ஓரங்களில் அகற்றப்படாமல் உள்ள பேனர்களை அகற்றினர். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து 10ஆம் தேதிக்குள் அதிமுக வேட்பாளர்களை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கடம்பூர் ராஜு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அக்கட்சி தொண்டர்களை தோற்கடிப்பார்கள் எனவும் ஐபேக்கினால் திமுகவிற்கு கோபேக் தான் என்றும் கூறினார். திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்றும் விமர்சித்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரில் மூன்றாம் ஆண்டு மின்னொளி கபடி போட்டி கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், நெல்லை, தென்காசி உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 48 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டிக்கு விளாத்திக்குளம் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் கபடி அணியும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ராஜா ஸ்போர்ட்ஸ் அணியும் தகுதி பெற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 25-18 என்ற புள்ளிக்கணக்கில் விளாத்திக்குளம் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் ஆஃப் கபடி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தினை தட்டிச் சென்றது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் இரவில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலும் மூன்று தேர்தல் பறக்கும் படையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்துச் செல்பவர்கள் உரிய ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருமான வரித்துறையினர் விசாரணையின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.40 ரூபாய்களில் இருந்து 20 காசுகள் குறைந்து 4.20 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்த முட்டை விலை தமிழக மற்றும் வட மாநிலங்களில் சிவராத்திரி பண்டிகையை ஒட்டி தேவை குறைந்ததால் முட்டைகள் அதிக அளவு தேக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.20 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இன்று காலை விடிந்த பிறகும் கிராம பகுதிகளான மூலக்குளம், வில்லியனூர், மங்களம், மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமல்லாமல் புதுச்சேரி நகர்பகுதியிலும் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. வழக்கத்தை விட பனிமூட்டம் அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலைகளில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று புகை மண்டலம் போல் பனிமூட்டம் காணப்பட்டதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே வாகன ஓட்டிகள் வாகனத்தை மெதுவாக ஓட்டிச் சென்றனர். சிலர் பனிமூட்டத்தை ரசித்தவாறு வீடியோவும் எடுத்துச் சென்றனர். காஞ்சிபுரத்தில் வாகன சோதனையின் போது ரேஷன் அரிசி கடத்திச் சென்ற வேன் பிடிபட்டது. இரட்டை மண்டபம் அருகே போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியே வந்த வேனை வழிமறித்து நிறுத்தினர். வேனில் இருந்த இருவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். போலீசார் நடத்திய சோதனையில் 25 கிலோ எடையுடைய 35 அரிசி மூட்டைகள் இருந்தது தெரியவந்தது. போலீசார் அரிசி கடத்திய வேனை சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ரேஷன் அரிசி கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 35 மூட்டைகளை பெற்று அரிசி கடத்தியவர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தருமபுரி மாவட்ட எல்லையில் பறக்கும் படையினர் தொப்பூர் சுங்கச்சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சேலத்திலிருந்து தருமபுரி வழியாக வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அந்த காரில் சிவன் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 2,95,000 ரூபாய் பணம் எடுத்து வந்தது தெரியவந்தது. அந்த நபரிடம் பணம் குறித்த ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதனை தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்புக்காக துணை ராணுவப் படை வீரர்கள் தமிழகம் வரத் தொடங்கியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து 500 துணை ராணுவத்தினர் சென்னையிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வந்தனர். இவர்கள் திருச்சி மாநகர் மற்றும் கரூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படுவர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த தமிழக மாநில எல்லையாக உள்ள கக்கனூர் கிராமத்தில் பாரம்பரிய எருது விடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவினை காண 10,000 அதிகமான பார்வையாளர்கள் குவிந்திருந்த நிலையில் எருது விடுவது தொடர்பாக சில தரப்பினரிடையே மோதல் எழுந்துள்ளது. இதனால் பாகலூர் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றபோது கூட்டத்திலிருந்து கல் வீசியதில் பாகலூர் இன்ஸ்பெக்டர் பழனிசாமிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் காஞ்சிபுரத்தில் பட்டுப்புடவை வாங்க வருபவர்கள் மின்னணு பரிவர்த்தனையை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சுப நிகழ்ச்சிகளுக்கு பட்டுப்புடவைகள் வாங்க பல்வேறு மாநில மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டு நகரமான காஞ்சிபுரம் வருவது வழக்கம். பொருட்கள் வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் கையிருப்பு பணம் எடுத்து வருவதால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்கும் விதமாக பொருட்களுக்கான பணத்தை மின்னணு பரிவர்த்தனை முறையில் செலுத்தி உரிய ரசீது பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும், இதனால் பல்வேறு கசப்பான நிகழ்வுகளை தவிர்க்கலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கண்ணனிப்பட்டியில் உள்ள கல்குவாரியில் பாறைகளை தகர்க்க பயன்படுத்தும் வெடிபொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் அங்குள்ள கிடங்கில் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1800 ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் 600 டெட்டனேட்டர் இனிப்புகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அந்தோணி முத்து என்பவரை கைது செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த கூரத்தான்குடி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யாமல் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் உள்ளூர் விவசாயிகளின் நெல்லை வாங்காமல் 15 நாட்கள் வரை காலம் தாழ்த்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை இருப்பு வைக்க போதிய இடவசதி இல்லாததால் நெல் மூட்டைகள் களவு போவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு மூட்டை நெல்லுக்கு 42 ரூபாய் கட்டாய வசூல் செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மதுபானம் ஏற்றி வந்த வாகனம் மீது பிளைவுட் ஏற்றி வந்த லாரி மோதியது. இந்த விபத்தில் வாகனத்தில் சிக்கிக்கொண்ட ஓட்டுநரை மீட்புப் படையினர் போராடி மீட்டனர். இந்த விபத்து காரணமாக 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஈகா டிரஸ்ட் அமைப்பின் சார்பில் ஆதரவற்ற மனநலம் பாதித்த 10 பேருக்கு முடித்திருத்தம் செய்யப்பட்டது. வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுற்றித் திரிந்த மனநலம் பாதித்தவர்கள் ஆதரவற்றவர்கள் என 10 பேர் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களுக்கு முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை வழங்கப்பட்டது. உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடும் செய்யப்பட்டது. ஆதரவற்றவர்களுக்கு உதவிய தன்னார்வ அமைப்பினரை பொதுமக்கள் பாராட்டினர். வரலாறு காணாத பனிப்பொழிவால் கடலூர் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு உள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். பனிப்பொழிவு பயிர்களை பாதிக்கக்கூடும் எனவும், இதனால் பூச்சி தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பனிமூட்டத்தின் காரணமாக கடலூர் மாவட்டம் ஊட்டியைப் போல் காட்சியளிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடலூர் சுரப்பும் நாயக்கன் சாவடி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் பிரபுவுக்கும் இவர் வீட்டு அருகே உள்ள தங்கப்பாண்டியன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்றிரவு தங்கப்பாண்டியனுக்கும் ஆட்டோ ஓட்டுநர் பிரபுவுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர் பிரபுவை தங்கப்பாண்டியனும் அவரது நண்பர்கள் இருவரும் சேர்ந்து தாக்கியதில் பிரபு கீழே விழுந்ததாகவும், அவர் தலையில் கல்லை போட்டு தங்கப்பாண்டியனும் அவர் நண்பரும் கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. திருப்பாப்புலியூர் போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட தப்பி ஓடிய 3 பேரை தேடி வருகிறார்கள். கோவில்பட்டி, கடம்பூர் மற்றும் கங்கை கொண்டான் திருநெல்வேலி ரயில் பிரிவுகளில் இரட்டை அகல ரயில் பாதை பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த புதிய இரட்டை அகல ரயில் பாதையில் தென்சரக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அபய்குமார் ராய் 2 தினங்களுக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து கோவில்பட்டி, கடம்பூர் இரட்டை அகல ரயில் பாதையில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டியிலிருந்து புறப்பட்ட அதிவேக ரயில் 17.42 கிலோமீட்டர் தூரத்தை 23 நிமிடத்தில் கடந்து கடம்பூருக்கு வந்தடைந்ததாக மதுரை கோட்டை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.